நான் வந்து சென்னை அயனாவரத்தில் இருக்கேன். இந்த சுவாமியை பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 5 வருஷமாக பார்த்துட்ருக்கேன். ஸோ இப்போ என்னென்னா, இந்த கலியுகத்தில் இப்போ இருக்கிற ஞானிங்கள்லாம் யாரும் பேசுறதில்ல, ஒரு பரதேசி மாரி தான் இருக்காங்க. இது நிறைய பேருக்கு தெரியல, ஒரு மனநிலை சரியில்லை, இல்லை பிச்சைக்காரன் நினைக்கிறாங்க. பிச்சைக்காரன்னா என்ன, காசு கேங்குறவன். மனநிலை சரியில்லைன்னா என்ன, எதுவும் தெரியாதவன். இவர் காசு பணம் எதை பற்றி எதுவும் பார்க்குறதில்ல. அவர் முன்னாடி இப்போ நரேந்திர மோடி போயினா கூட அவர் பிச்சைக்காரையும் ஒரே மாரி தான் பார்ப்பார், மோடியும் ஒரே மாரி தான் பார்ப்பார். அவர் முன்னாடி நீங்கள் எவ்வளோ காசு கொடுத்தாலும் அது கண்ணால் கூட பார்க்க மாட்டார். இங்கே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வந்து விற்கிறாங்க, அதெல்லாம் அவர் கண்ணால் கூட பார்க்க மாட்டார். ஸோ இந்த ஞானி வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப்பில் தான் இருந்தார், முன்னாடி பரதேசின்னு நினைச்சாங்க. ஆனால் இப்போ அவரோட சக்தி நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்குது, நினச்சதெல்லாம் நடந்துருக்குது. இப்போ சாமியை பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷமாக சண்முகானந்தம் தான் பார்த்துட்ருக்காரு. இப்போ முன்னாடிலாம் இவ்வளோ கூட்டம் இல்லை, இப்போ தான் வந்திருக்குது, மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வந்திருக்குது. எதுக்குன்னா இவர் உண்மையான ஒரு ஞானி அப்படின்னு இப்போ தான் மக்களுக்கு புரிஞ்சிருக்குது. ஸோ இவர் யாருக்கிட்டையும் பேசினதில்லை, 10 வருஷமாக சாமியை பார்த்துட்ருக்காரு. எல்லா பணியோட சாப்பாடு எல்லாமே இவர் தான் பண்ணுறாரு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா சாமிக்கு எல்லாருமே ஒன்று தான். இப்போ நீங்கள் வந்தாலும் ஒன்று தான், இவர் வந்தாலும் ஒன்று தான். இவர் பொறுத்திருக்க எல்லாருக்கும் அவரோட குழந்தை மாரி தான். ஸோ இவர் வந்து ஒரு கடவுள் மாரி பார்க்குறாங்க. அவர் இது அவரை பார்க்க வந்து நிறைய பேருக்கு நிறைய கட்சிருக்குது. குழந்தை வள இல்லாதவங்களுக்கு கூட நிறைய அதிசயம் பண்ணியிருக்காரு. ஆனால் எதுவும் எதிர்பார்க்க மாட்டார், எல்லாரும் ஒரு தடவை பார்க்கணும். குடும்பத்துல சரியில்லை, மர்ம ஒரு பக்கம், புள்ள ஒரு பக்கம், புள்ளிங்க ஒரு பக்கம், இதெல்லாம் ஒரு பக்கம் எதிரி போச்சு. அதனால வந்து சொன்னாங்க, அதனால வந்து கடவுளை பார்க்க வந்தேன். எவ்வளவு வருஷமா வர்றீங்க? இப்பதான் ஒரு மாசமா வர்றீங்க? ஒரு மாசமா வர்ற. சரிம்மா. ஆனா எப்படி தெரியாமா என்னன்னு எனக்கா புரியல. சரி. புள்ள ஒரு ரசமாகறான், பொண்ணு ஒரு ரசமாகறான், புள்ளிங்க சரியில்லை. சரிம்மா. அப்புறம் எல்லாமே சரியில்லை. அதனால ஒருத்தர் சொன்னாங்க, இதா ஓட்டுறவங்க சொன்னாங்க. சரிம்மா. அதனால வந்து கொஞ்சம் வந்தேன்.
ஒரு மாசமா வர அவருக்கே தெரியும் கூட இருக்கிறாரு. அவருக்கு வந்ததுல இருந்து உங்களுக்கு என்ன ஏதாவது ஒரு தெளிவு ஏற்பட்டிருக்கா? கொஞ்சம் பையன் கொஞ்சம் முழுசு வரும், ஆனா என்ன கூப்பிடத்தால கொண்டாட்டி புள்ளைங்கன்னு ஒரு பாசமா இருந்தா போறோம். என் புள்ளைங்க என்னால வந்து சேர்ந்தா போறோம். நான் ஒரு தேசத்துல, என் புள்ளைங்க ஒரு தேசத்துல, கடை நிம்மதி இல்ல. கல்யாண்டேன் 40 வருஷமா நான் கடை போறேன், அங்கேயும் எனக்கு நிம்மதி இல்ல, வீட்லயும் நிம்மதி இல்ல, வெளியே வந்தாலும் எனக்கு நிம்மதி இல்ல. அதனால வந்து ரிச்சாவில நான் பூ விக்கிறவோ, பூ கடைக்கு நான் வருவேன் போவேன். அவன் ரிச்சாக்காரன் சொன்னான், அம்மா இங்க ஒருத்தர் உக்காந்துருக்கிறாரு, அவராண்டி நீ போமா, உனக்கு சரியா ஆவோன்னாரு. அதனால அந்த ஒரு மாசமா வர ஐயா. ஆனா வந்ததுல இருந்து கொஞ்சம் பொண்டாட்டியாண்ட கூட பேசுறது இல்ல. எப்படி எட்டாப்பட்டி கேக்குறாங்க, அது கூட இல்லாத இருந்தது 3 வருஷமா. இப்ப கொஞ்சம் எட்டாப்பட்டிக்கா இருந்தது ஐயா, எட்டாப்பட்டிக்கா இருக்குது இருக்குது. பேசல, சரியா முன்ன வரல. அங்க பையா பார்த்துக்கோ, இங்க வந்து மருமை பார்த்துக்கோ, பிள்ளைங்க ஒரு பக்கம், நான் ஒரு பக்கம், இப்படிலாம் செதிரி நிக்கிறோம். குடும்பம் சரியில்லை. என் புருஷன் சேர்த்து 30 வருஷம் ஆகி போச்சு. இந்த 30 வருஷமா பூ விட்டு காப்பாத்துறேன். இந்த கோலத்துல இப்படி ஆகி போச்சுங்களே குழந்தைங்க. நிலவரத்துல தான் நானு அந்த கடவுளாண்ட வந்தேன். அந்த கடவுளை எப்படி விடுவாரோ எனக்கே தெரியல. இப்போ ஒரு மாசமா வர அந்த தம்பிக்கு தெரியும். ஒரு மாசமா அந்த தம்பி கூட சொல்லுது, நீங்க வாமா உனக்கு சரியாயிரு. நான் எங்க எங்க எந்தெந்த கோயிலுக்கா, ஐயப்பா கோயிலு கூட 40 படியாருன்னு சரியாவல. எங்க போனாலும் எனக்கு வந்து தெரியலையே. நம்ம பொண்ணா பிறந்த வனவாசமா இது, நம்ம பிள்ளைங்க சரியில்லை, அதுங்க வாழ்க்கையும் சரியில்லை. பிள்ளைக்கு ஒரு பொண்ணை பார்த்து காட்டணும், அதுவும் என்ன கோலம் பண்ணுதுன்னு மன வருத்தமா வந்து ரிச்சாக்காரனான்னு சொல்லி ரிச்சாக்கார வந்து எனக்கு சொன்னான், அம்மா இந்த இடம் போமா, இந்த இடம் போகணும். இந்த 1 மாசமா நான் வந்துக்கு நிற்கிறேன் ஐயா. வர எப்படின்னு தெரியல, காலையிலேருந்து வந்து உக்காந்துங்கிறேன் ஐயா, கண்ணை தந்து பார்க்கல. இப்போ மன வருத்தமாக தாங்கிறேன். நான் பூ விற்கிறேன் ஐயா. நான் வந்து நம்மளை போல ஒருத்தராக தான் வாழ்றவர் சரிங்களா. அவரை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்தோம்னா நம்மளோட வாழ்க்கை மேம்பாடு அடையும், அவ்வளோதான். வேற ஒன்றும் கிடையாது. உங்களால் தெரிஞ்ச அளவு ஒரு கொடுங்க, இதெல்லாம் எங்க கொஞ்சம் இது கிடைக்கணும். அவருக்கு 7 வருஷமாக இவர் எனக்கு தெரியும். இங்கே பிராட்வேல நான் வந்து 7 வருஷம் வந்துட்டுருக்கேன். சித்தரங்கள்லாம் வந்து எப்படிப்பட்டவங்கன்னா, நம்மளோட குறைகள் எல்லாத்தையும் சரி செய்து அவங்க நம்மளை வந்து ஒரு புனிதமாக்குறது தான் அவங்களோட முதல் வேலை. நம்ம அவங்கள நம்பினா கண்டிப்பாக நம்மளை வந்து அவங்க கைவிட மாட்டாங்க. கோயிலுக்கு போய் நம்ம சாமியை வேண்டதை விட இவங்க இந்த சித்தரங்கிட்ட இருக்கிற பவர் இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக தெரியும் எல்லாருக்குமே. மலைகளில் வாழ்ந்து அந்த பருவத மலை அப்புறம் இந்த சதுரகிரி மலைலாம் எத்தனையோ 18 சித்தர்கள் வாழ்ந்துருக்காங்கன்ற குறிப்பு நம்ம இலக்கியத்தில் இருக்குது. அதேமாரி இந்த சித்தரங்க வந்து இங்கே வந்து இந்த நம்ம ஊருக்குள்ளே இருக்கிறது, சில பேர் வந்து பிச்சைக்கார பைத்தியக்கார இவன் அப்படின்ட்டு சில பேர் நம்பி அவங்க இருப்பா, அவங்க நம்பி கூட அவங்க இருப்பாங்க. சில பேருக்கு மட்டும்தான் அவங்களோட சக்தி என்னன்றது சில பேருக்கு மட்டும்தான் புரியும். அது வந்து எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்க முடியாது. ஸோ அவரை வந்து நம்ம வணங்கினோம்னா நம்மளுக்கு நல்ல வழி கிடைக்கும். நான் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டு இவரை வந்து பார்த்துருக்கேன். பார்க்கும்பொழுது அவர் வந்து என்னோடய வாழ்க்கை ஒரு மேம்பாடு செஞ்சுருக்காருன்றது எனக்கு மட்டும்தான் தெரியும். இந்த நேரத்தில் யாருக்கும் நான் சொல்லிக்க விரும்பலை. ஸோ அதனால் வந்து இன்னைக்கு வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை, சரி உடம்பு சரியில்லை, சரி ஐயாவை பார்த்துட்டு அவர் மூலியமாக நம்ம ஆசீர்வாதம் வாங்கி போகலான்னு வந்தேன். நீங்கள் எங்கேருந்து வரீங்க சார்? நான் வந்து தண்டாயிரப்பட்டிருந்தேன். தண்டாயிரப்பட்டேன். உங்கள் பேர் சார்? என் பேர் மோகன். வந்துடுறேன்.